இன்றைக்கி அதிக குவான்டிட்டியில் நான் ரவா கேசரி தான் பண்ண போகிறேன். நான் முக்கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு ஒரு பேக்கெட்டும் கால் கிலோ கால் கிலோ அந்த மாதிரி நான் மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்க போகிறேன். இது வந்து நான் அளவுக்காக இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதில் எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரவையை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை அந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த ரவையை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு. நீங்கள் வந்து நெய் வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் ஸ்மெல் அதிகமாக பிடிக்காதவங்க இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த கிண்ணத்தில் ரவை எடுத்தோமோ அந்த கிண்ணத்தில் 2 மடங்கு அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தோ நான் 2 கிண்ண அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 மடங்கு அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப குறைவாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. இதில் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக கேசரி செய்கிறதால நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வேணுன்றவங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இதுவும் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. 4-5 சொட்டு வர அளவுக்கு தான் போடணும். கம்மியான குவாலிட்டியில் செய்கிறவங்க 1 சொட்டு இல்லை 2 சொட்டு விட்டாலே போதும், அதுவே ஏகப்பட்ட வாசனை கொடுக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டுட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஏற்கனவே பழக்கம் இருக்கவங்க போடும்போதே கலர் தேவலை அவங்க கரெக்டாக கலரிப்பாங்க. புதுசாக செய்கிறவங்க போடும்போதே கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் இந்த கேசரியை கலரிக்கிட்டே இருங்க. இது மாதிரி உருண்டை உடச்செல்லாம் வந்து நம்ம நல்லா கலர்றதுல தான் அது சரியாகும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அந்த கேசரி அந்த ரவை அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த அளவு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை போடணும். வேணும்னா 3/4 கிலோ எடுத்ததுக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படி எனக்கு கரெக்டான சர்க்கரை அளவே போதுன்றவங்க 3/4 கிலோ சர்க்கரை போட்டாலே போதும், அதுவே வந்து நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க 1 கிலோ அளவு சர்க்கரை போட்டுக்குங்க, அதாவது 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தனாலே நல்லா இந்த கேசரி வந்து நம்மளுக்கு அப்படியே இலவலாக இந்த மாதிரி வரும். இந்த உருண்டை உடச்சல் எல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கலரை கலரை இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம கலரணும்னா நல்லா ஒரு உருண்டை உடச்சல் இல்லாமல் கேசரி நல்லா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் நான் எப்படி கலரி விட்டுட்டே இருக்கேன். உருண்டை உடச்சலோடு நம்ம விட்டுட்டோன்னா ஒரு ஒரு இடத்துல சர்க்கரை இருக்கும், இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இலவலாக கலரி விட்டுடுங்க. எனக்கு நல்லா சூப்பராக இந்த மாதிரி கலரி வந்துச்சு. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருந்தனாலே நல்லா கேசரி இலவலாக வரும். இதுவே சரியான பதம். வீட்டுக்கு கொஞ்சமான அளவு செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு ஆகிடும். இது கொஞ்சம் நிறைய செய்கிறதால கொஞ்சம் ஜாஸ்தி டைம் தான் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ பொருள் இருந்தாலும் நம்ம அளவு கரெக்டாக போட்டோன்னா சூப்பராக செஞ்சிடலாம். கேசரியை இந்த மாதிரி மேலேருந்து எடுத்து கொட்டினதும் அந்த மாதிரி அழகாக வரணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு தனியாக முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதில் வறுத்து கொட்ட போகிறோம். நிறைய முந்திரி திராட்சை இருக்குன்றவங்க நிறைய கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்ற நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகப்படியாக வேணும் அப்படின்னா அதிகப்படியாக கூட சேர்த்துங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த திராட்சைலாம் நல்லா இப்படி உப்பி உப்பி வரும் பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக வரும்போது நம்ம இதை எடுத்து நம்ம கேசரியில் சேர்த்துக்கலாம். இதில் பாதாம், வெள்ளரி விதை, இன்னும் ஏகப்பட்ட நட்ஸ் எது வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வேர்க்கடலை கூட போட்டுப்பாங்க. நான் இந்த முந்திரி திராட்சை மட்டும் போட்டிருக்கேன். பைனாப்பிள் இருந்தால் கூட இதில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா இதில் பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கிறதால பைனாப்பிள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நிறைய இந்த முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி கலரிக்கலாம். இந்த நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரிட்டிங்கன்னா சூப்பரான கேசரி தயாராகிடும். நெய் வாசனை அதிகமாக பிடிக்கும்ன்றவங்க இதில் இன்னும் கூட நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இலவலாக வரும் இந்த கேசரி.
இப்போதைக்கு இந்த பதமே போதுமான அளவு சூப்பரான கேசரி நம்ம இப்போ செஞ்சிட்டோம். இந்த கேசரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு அதிகப்படியான கேசரி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம துணிச்சலாக இந்த கேசரி நம்ம செய்யலாம். எவ்வளோ அளவு எவ்வளோ இதுவும் நம்ம இதில் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த அளவே போட்டிங்கன்னா சூப்பரான கேசரி நீங்களும் செஞ்சிட முடியும். நான் வந்து இதை பிரசாதத்துக்காக பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.